அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜூம் மீட்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எப்படி நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறேன்படியும் சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த அடிப்படையில் வாட்ஸ்அப்பின் ஊடாக வரக்கூடிய ஒரு வீடியோ லிங்க்கை நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணப்பட்ட அந்த வீடியோ லிங்க்கில் ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் வந்து ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண இயலாமல் இருக்கு. இப்போ அதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கூகுளை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். கூகுளை ஓப்பன் பண்ணிக்கொண்டால் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணணும். ரைட், கூகுளில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ரைட் கிளிக் எலோ அட்டோன்ன்றதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி போட்டு கூகுள் சர்ச் கொடுங்க. கூகுள் சர்ச் கொடுத்த பிறகு கூகுள் சர்ச்சில் வரக்கூடிய முதலாவது விடியம் எலோ ரைட் கிளிக்ன்றது, அதில் கிளிக் பண்ணுங்கள். எலோ ரைட் கிளிக் குரோம் வெப் ஸ்டோர்ன்றிக்கும் அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணினா அதோட எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும் கூகுள் வெப் ஸ்டோர்லேருந்து, அதாவது எலோ ரைட் கிளிக் ஒன்று இந்த எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும். இந்த எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் இந்த ஆட் டு குரோமை கிளிக் பண்ணுங்கள். ஆட் டு குரோமை கிளிக் பண்ணால் இந்த ஆட் எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும். இந்த ஆட் எக்ஸ்டென்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் நேரம் எடுக்கும் இந்த மாதிரி. ரைட், ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்த பிறகு அது வந்து என்ன செய்யும், இதில் மெசேஜ் ஒன்று வரும் உங்களுக்கு, எலோ ரைட் கிளிக் ரெண்டு தேங்க்யூன்னு மெசேஜ் வரும். இப்போ உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணி போட்டு இந்த ப்ரௌசர்ஸில் இந்த ப்ரௌசரில் இருக்கக்கூடிய இந்த டேப்களை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோவில் ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரைட் கிளிக் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் அந்த வீடியோ என்ன சேவ் வீடியோ ஆஸில் கிளிக் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டருக்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தா MP4 என்ன செய்யும், அந்த வீடியோ டவுன்லோட் ஆகும். ஏற்கனவே நான் வீடியோவும் டவுன்லோட் பண்ணிட்டுக்கிறேன், உங்களுக்கு என்ன செய்யலாம் இதில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இன்ஷால்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.